Hard to breathe, but that's alright. Hush. கேமிங் தமிழ் சேனலுக்கு இந்த விட நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லிக்கிட்டீங்க. இன்னைக்கு நம்ம சர்வருக்கு புதுசாக ஒரு ஈவெண்ட் வந்து கொண்டு வந்திருக்கானுங்க. ஓகேவா? ஸோ எல்லாருக்கும் வந்து தெரிஞ்சிருக்கும் பிளே டு ஏர்ன் பாயிண்ட்ஸ் என்ன நம்ம போட்டிருந்தானுங்க. அதாவது வின் டு பிரிங் என்னமோ ப்ரேட் யுவர் கண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தானுங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு ஈவெண்ட் வந்துச்சு. ஆனால் அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சமே மொக்கையாக விட்டுருந்தானுங்க. ஆனால் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நமக்கு வந்து ஏதோ கொடுக்குற மாதிரி இருக்குது. ஒரு க்ளூ ஆல்ஸ்கின் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறானுங்க. அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு கிரேட் பாக்ஸ் வந்து தரானுங்க, அதாவது குபிட்ஸ்காரோட கிரேட் பாக்ஸு. ஸோ அதெல்லாம் எப்படி கலெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். கண்டிப்பாக தெரியலன்னா அந்த வீடியோ பாருங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏதாவது தப்பு இருந்தால் தயவு செஞ்சு உங்கள் வீட்டுக்குள்ளே நினச்சி மன்னிச்சிருங்க. ஏன்னா வந்து எல்லாருக்கும் எல்லாமே தெரியாது. எனக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல தப்பு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து மன்னிச்சுக்கோங்க. ஸோ தப்பு இருந்தால் நான் வந்து உங்ககிட்ட வந்து தெரிஞ்சுக்கிறேன், நீங்கள் கீழே வந்து சொல்லுங்கள். ஓகேவா? ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாமா? ஸோ வாங்க நீங்கள் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போ நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேனர்லேயே வந்து வெறித்தனமாக வச்சு பண்ணி விட்டுருக்கானுங்க. அதாவது அந்த டைகர் பண்டல் தரேன்ட்டுருக்கானுங்க, அப்புறம் வந்து லெவல் 4 கார்டு, அப்புறம் வந்து அந்த பேச்சஸ்ஸு, அப்புறம் வந்து பெட் ஃபுட்டு, அப்புறம் அதுக்கடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது என்னது வெப்பன் ராயல் வவுச்சரு, அதே மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த பண்டலு, அதுக்கடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த டைமண்ட் ராயல் வவுச்சரு. இங்கே ஒரு ப்ளஸ் என்ன அப்படின்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா நிறைய பேருக்கிட்ட வந்து க்ளூவால் ஸ்கின் இருக்காது. அவங்களுக்குலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா க்ளூவால் ஸ்கின் வந்து ஒரு பிளாக் கலர் நமக்கு ஆல்ரெடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக தந்தானுங்க. ஸோ திரும்ப வந்துட்டு பார்த்தீங்கன்னா தர்றானுங்க. ஸோ இதுதான் வந்து கரெக்டான டைம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா முடிவு பண்ணேன். ஸோ இதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 10,000 பேருக்குள்ள ஒரு ஆள் வரணும், 20,000 பேருக்குள்ள ஒரு ஆள் வரணும் அப்படிலாம் வந்து தேவையில்லை. நீங்கள் சிம்பிளாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரே விஷயம் தான் பண்ணும். அதை நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வீடியோக்குள்ளே. ஓகேவா? ஸோ சிம்பிளாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா முடிச்சிடலாம். ஓகேவா? யாரும் வந்து பயப்படாதீங்க. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உள்ளே கிளிக் பண்ணி போயிடலாம். கிளிக் பண்ணி போன உடனே எப்பவும் போலதாங்க இந்த ஈவெண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா போன தடவை எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இப்போவும் இருக்குது. போன சீசன் 1 வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் வந்து வச்சிருந்தானுங்க, இப்போ அதே மாதிரி தான் இருக்குது. ஓகேவா? சீசன் 2 இது. ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட கண்ட்ரி வந்து சூஸ் பண்ணும். நீங்கள் எந்த கண்ட்ரி அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா வந்து சூஸ் பண்ணிக்கோம். சூஸ் பண்ணிட்டு கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா செலக்ட் அப்படின்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ செலக்ட் பண்ணி உள்ளே போன உடனே வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும், கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். ஓகேவா? கன்ஃபார்ம் பண்ணிடுங்க. கன்ஃபார்ம் பண்ண உடனே வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னமோ வந்து இந்த மாதிரி ரிவார்டு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ரூல்ஸ் வந்து இப்போ நம்ம வந்து பார்த்தலாம். ஸோ ரூல்ஸை பொறுத்தளவுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றுமே கிடையாது. நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரீஜியனை வந்து செலக்ட் பண்ணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறானுங்க. அடுத்ததாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து கிளாசிக் ஆர் ரேங்க்டு மேட்ச் வந்து நீங்கள் ப்ளே பண்ணும் அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து அந்த பாயிண்ட்ஸ் வந்து ஏறும். அதை வச்சு தான் நீங்கள் வந்து உங்களோட ரிவார்ட்ஸை வந்து கலெக்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறானுங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். கண்டிப்பாக வந்து நம்ம எல்லோரும் கிளாசிக்கும் ப்ளே பண்ணுவோம், ரேங்க்டும் ப்ளே பண்ணுவோம். முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் சொல்கிற மாதிரி ப்ளே பண்ணுங்கள். ஸோ இதை வந்துட்டு பார்த்திங்கன்னா மெத்தட் கொடுத்துருக்கிறானுங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு கில்லுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10 பாயிண்ட்ஸ் கொடுப்பானுங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் கில்லும் எடுக்கலாம், அதுக்கு மேலே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு போயா போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 150 பாயிண்ட்ஸ் வந்து கொடுப்பானுங்க. நீங்கள் வந்து செகண்ட் ப்ளேஸில் செத்துட்டிங்கன்னா உங்களுக்கு 100 பாயிண்ட்டு, தேர்ட் ப்ளேஸில் செத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 50 பாயிண்ட்டு. முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்கள் நைட் டைம் வந்து ப்ளே பண்ணுங்கள். நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறதே இதுதான். ஓகேவா? நைட் டைம் ப்ளே பண்ணுங்கள். நைட் டைம் ப்ளே பண்ணிங்கன்னா 100 வந்து வருவானுங்க. ஸோ பாட்ஸாக வந்து வரும், அதை நீங்கள் அடிச்சுட்டு போட்டு அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஈஸியாக போய் அடிச்சுட்டு தூக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளான மெத்தடு. ஸோ ஒரு 10 மேட்ச் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதிகமான பாயிண்ட்ஸ் வந்து ஏர்ன் பண்ணிடலாம். ஸோ இதுதான் நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்ல விரும்புறது. ஓகேவா? ஸோ நீங்கள் இந்த ஈவெண்ட்டில் உள்ள ரிவார்ட்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 29 செப்டம்பர் to 30 செப்டம்பருக்குள்ளே நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து கிளைம் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா குளூவாலுக்கு கிடையாது. ஸோ மற்ற ரீஜியனல் டாப்புக்காக இருக்கட்டும், இல்லைனா top 1%, top 5% இந்த மாதிரி. ஓகேவா? இதுக்குள்ளே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்போ தான் நீங்கள் வந்து ரிவார்ட்ஸை வந்து கிளைம் பண்ண முடியும். ஓகேவா? மற்றதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போ வேணால் கிளைம் பண்ணிக்கலாம். நீங்கள் பாயிண்ட்ஸ் அட்டைன் பண்ண உடனே கிளைம் பண்ணிக்கலாம். அதை வந்து நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதான் வந்து போட்டுக்கிறானுங்க ரூல்ஸில். அதுக்கடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது எப்போருந்து எப்போ நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிறானுங்க. ஸோ 30ஆம் தேதி வரைக்கும் வந்து நடக்குது. ஓகேவா? அந்த ஈவெண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் 30ஆம் தேதி வரைக்கும் நடக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கிளைம் பண்ணாமல் சப்போஸ் விட்டுட்டீங்க அப்படின்னா மறந்து போய் விட்டுருவீங்க. அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக அவங்க இன்வென்ட்ரி பாக்ஸ்க்குள்ளே வந்துடும், இல்லைனா மெயில் பாக்ஸில் வந்து அனுப்பி விட்டுருவாங்க. ஓகேவா? ஸோ இதான் வந்து சொல்லியிருக்கிறானுங்க. மொத்தமாக வந்து ரூல்ஸ் வந்து இவ்வளோ தான் கொடுத்துருக்கானுங்க. ஓகேவா? ஸோ இதில் வேறு எதுவுமே கிடையாது. அதுக்கடுத்து என்ன கொடுத்துருக்கானுங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ப்ரைஸ் லிஸ்ட்டில் வந்துட்டோம். ப்ரைஸ் லிஸ்ட் அப்படி என்னப்பா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா top 1 நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா top 1%, week 1 நீங்கள் top 1% வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த புளித்தோளோட அந்த என்ன சொல்கிறது அது பண்டல், ஏதோ ஒரு பண்டல், புளித்தோல் பண்டல் அப்படின்னு வச்சுக்கோம். ஓகேவா? நீங்கள் top 5%க்குள்ளே வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து level 4 கார்டு, அப்புறம் top 10%க்குள்ளே வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பேச்சஸ் தரானுங்க, அப்புறம் top 25%க்குள்ளே வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு இத்து போன அந்த பெட் ஃபுட் தரானுங்க. ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா week 2 வந்து உங்களுக்கு அதே மாதிரி தான் top 1 வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த பண்டல் தரானுங்க, அப்படி அப்படி ப்ளா 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 அப்படி கொடுத்துக்கிட்டு இருக்கானுங்க. இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பேனு, அது என்ன சொல்கிறது ஒரு கத்தியா பேராங்கா ஏதோ ஒன்றுங்க, பேராங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 30 டேஸ் தரானுங்க. அப்புறம் அந்த இன்குபேட்டர்ஸ் கார் இருக்கு இல்லையா, அதுவும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா
தேர்ட்டி டேஸ்க்கு தரானுங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கஞ்சப்பயில் இதில் கூட வந்து ஃப்ரீயாக தர மாட்டானுங்க. சரி ஓகே, அது வந்து ரொம்ப விலை மதிப்புள்ள ஸ்கார் அப்படின்றதுனால நமக்கு வந்து ஃப்ரீயாக கொடுக்க மாட்டானுங்களோ என்னமோ. சரி ஓகே, இதெல்லாம் வந்து தரானுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நீங்களே வந்து பார்த்துக்கலாம், உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும். இதை நான் வளவலன்னு சொல்லிட்டு இருந்தேன், உங்களுக்கு வந்து கடுப்பாயிடும். ஸோ அதனால் இதை நம்ம வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். ப்ரைஸ் லிஸ்ட்டை வந்து நீங்களே வந்து செக் பண்ணிக்கோங்க, எந்த விதமான ப்ராப்ளமும் கிடையாது. ஸோ ஹிஸ்ட்ரின்னு ஒன்று கொடுத்துருக்கானுங்க, அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஹிஸ்ட்ரியில் நீங்கள் வந்து கலெக்ட் பண்ண ரிவார்ட்ஸ்லாம் வந்து காட்டும். இப்போதைக்கு நம்ம எதுவும் கலெக்ட் பண்ணல இல்லையா, அதனால் வந்து நம்ம காட்டலை. ஓகேவா? ஸோ அடுத்ததான் நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ வெளியே வந்துட்டு திரும்ப உள்ளே போனோம்னா இந்த மாதிரி ஒன்று ஒரு இன்டர்ஃபேஸ்க்குள்ள வந்து போவோம். இதுதான் நம்மளோட டேஷ்போர்டு, இல்லைனா என்ன வேணால் சொல்லிக்கலாம். இங்கே தான் நம்ம எத்தனை மேட்சஸ் விளாண்டுருக்கோம், எவ்வளோ கில்ஸ் எடுத்திருக்கோம், எவ்வளோ பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கோம், எத்தனை ரேங்கிங்கில் இருக்கும் எல்லாமே வந்து காட்டும். இப்போதைக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம ரீஜியனில் வந்துட்டு இவங்க தான் வந்து டாப்பில் இருக்காங்க. ஸோ நான் பார்க்கும்போது வந்துட்டு பார்த்திங்கன்னா 14,000+ ஓகேவா? ஸோ அதுக்குள்ளே வந்துட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ போயிட்டாங்க. ஸோ ஈவெண்ட் ஆரம்பிச்சு ஒரு நாள் கூட ஆகலைங்க, அதுக்குள்ளே வந்துட்டு பார்த்திங்கன்னா 14,000 போயிட்டானுங்க. பார்த்தோன்னா இதை ஒன்றும் நீங்கள் வந்து அவ்வளோ பெருசு இவ்வளோ பெருசாக நினைக்க வேணாம். சிம்பிளாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் போயா போடுங்க, கிளாசிக் போடுங்க, போயா போடுங்க, அதிகமாக கில் எடுங்க, வேறு லெவலில் பிச்சுக்கிட்டு போகும் பாயிண்ட்டு. ஓகேவா? ஸோ நம்ம வந்து ஈஸியாக வந்து கலெக்ட் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நீங்கள் அதாவது இந்த டேஷ்போர்டில் வந்து அதாவது என்ன சொல்கிறது லீடர் போர்டில் வந்து நீங்கள் இடம் பிடிக்கணும் அப்படின்னா முந்திக்கிட்டு போகணும், அதாவது எனி டைம் வந்து ப்ளே பண்ணிகிட்டே இருக்கணும். அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் அந்த லீடர் போர்டில் வர முடியும். லீடர் போர்டில் வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சிம்பிளாக அந்த ஸ்காரும் அப்புறம் அந்த பண்டலும் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறானுங்க. அதுக்கடுத்து வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளோட ரிவார்ட்ஸ். ஓகேவா? நம்மளுக்கான ரிவார்ட்ஸ், அதாவது நம்ம பாயிண்ட் எடுப்போம் இல்லையா, அதுக்குன்னு தனியாக ரிவார்ட்ஸ் கொடுக்குறானுங்க. அந்த ரிவார்ட்ஸ் தான் இப்போ வந்து பார்க்க போகிறோம், அதாவது ரீஜினல் பேட்டில் ரிவார்ட்ஸ். ஓகேவா? ஸோ இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது எத்தனையோ பாயிண்ட் கொடுத்துருக்கானுங்களே, ஐயோ கண்ணு தெரிய மாட்டேது. 10 பாயிண்ட் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு கோல் ராயல் வச்சுரு. அப்புறம் நீங்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா 1,000 நினைக்கிறேன், சாரி தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்கப்பா, எனக்கு கண்ணு தெரிய மாட்டேது. அதாவது நான் ஃபோனை பார்த்துக்கிட்டே தான் பேசிக்கிட்டு இருக்கிறேன், அதனால் வந்து தெரிய மாட்டேது. ஸோ 1,000 பாயிண்ட் எடுத்திங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த இது என்னது எக்ஸ்பி கார்டு. ஓகேவா? எக்ஸ்பி கார்டு வந்துட்டு சம் டேஸ் தரானுங்க, 7 டேஸ் வந்து தரானுங்க. அதுக்கடுத்து தான் ரொம்பவே முக்கியமானதுங்க, இதை கண்டிப்பாக நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 5,000 பாயிண்ட் எடுத்துட்டீங்க அப்படின்னா, அதாவது எப்படியாவது ப்ளே பண்ணி 5,000 பாயிண்ட் எடுத்துருங்க, எடுத்துட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு குப்பீட்ஸ் கார் வந்து தரானுங்க. அது ஒரு 5 கிரேட் பாக்ஸ் வந்து தரானுங்க. அந்த குப்பீட்ஸ் காரை வச்சு நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா மொத்தமாக வந்து ஒரு 100 மாரி வந்து நீங்கள் உங்கள் ப்ரொஃபைல் வந்து மாற்றிக்கோங்க. ஓகேவா? அதாவது 100 மாரினா எப்படின்னா சிம்பிளாக சொல்கிறேன், எல்லா கன்ஸையும் அன்எக்யூப் பண்ணிடுங்க. அன்எக்யூப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ப்ளே பண்ண ஆரம்பிச்சிருங்க, ஒரு மேட்ச் 2 மேட்ச் ப்ளே பண்ணிவிட்டு ஒரு போயா போட்டுருங்க. அதுக்கடுத்து வந்து நீங்கள் ஸ்பின் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து உங்களில் ஒரு 100 பேர் ஸ்பின் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு 50 பேருக்காக கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த ட்ரிக் வந்து நிறைய பேர் ஒர்க் ஆகுதுன்னு சொன்னாங்க. ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸுமே நிறைய பேர் சொன்னாங்க, அதனால தான் வந்து சொல்கிறேன். ஓகேவா? அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10,000 பாயிண்ட்டு நினைக்கிறேன். அந்த 10,000 பாயிண்ட்டை நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்காக அந்த நேம் சேஞ்சிங் கார்டு, யாரெல்லாம் வந்து நேம் சேஞ்சிங் பண்ணுறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்களோ அவங்களாம் வந்து கண்டிப்பாக வந்து வாங்கிக்கோங்க. அடுத்ததாக தான் வந்து வேறு லெவலில் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஸோ அது வந்துட்டு பார்த்திங்கன்னா என்னமோ 30 டேஸ்ன்னு வந்து போட்டிருக்கானுங்க. அட பாவிகளா, நான் வந்து ஃப்ரீ இல்லடா நினச்சேன். ஐயோ, நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படி லைவாக பார்த்து பேசிக்கிட்டு இருக்கேன், எனக்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து தெரியுது பக்கத்தில் 30 டேஸ்ன்னு போட்டிருக்கிறானுங்க லூசு பயிலு. நான் வந்து என்ன நினச்சேன் அப்படின்னா ஃப்ரீயாக தான் கொடுக்க போகிறானுங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தால் லாஸ்ட்டில் வந்து 30 டேஸ்ன்னு போட்டிருக்கிறானுங்க. இது வந்து வந்தப்புறம் பார்ப்போம். நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 20,000 பாயிண்ட்ஸ் வந்து ஏர்ன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அந்த க்ளூவால் வந்து எத்தனை நாளைக்கு தரானுங்கன்னு சொல்லிட்டு தெரியல. இப்போதைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நானே இப்போ தான் பார்க்குறேன். ஸோ லைவாக தான் வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். எனக்குமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா லைவ் ரியாக்ஷன் தான் எனக்கு ஷாக்கிங் ஆயிடுச்சு. நான் வந்து ஃப்ரீ நினச்சிட்டு தான் வந்து அப்படியே பார்த்து பேச ஆரம்பித்தேன், ரெக்கார்ட் பண்ண ஆரம்பித்தேன். லாஸ்ட்டில் வந்து பார்த்தா இப்படி வந்து பண்ணி விட்டாங்க, இல்லை அநியாயம் பண்ணுறாங்க இவங்க ஃப்ரீ ஃபயர் காரணிங்க, என்ன பண்ணுறது இவனுங்களே. ஐயோ, எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுனே தெரியல. எப்படியாவது வந்து ஃப்ரீயாக வாங்கிடலாம் நானும் நினச்சிட்டு இருந்தேன். லாஸ்ட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா செஞ்சு விட்டானுங்க, ராமத்தை போட்டானுங்க, என்ன பண்ணுறது. இதை வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து கேட்டு சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இதை வந்து நான் கிளாரிஃபை பண்ணிவிட்டு நான் வந்து சொல்கிறேன். இப்போதைக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா 30 டேஸ்ன்னு வந்து போட்டிருக்கிறானுங்க. ஸோ 30D போட்டிருக்கானுங்க அப்படின்னா 30 டேஸ்னு அர்த்தம் நினைக்கிறேன். மேபி வந்து உங்களுக்கு தெரிஞ்சா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்படிலாம் வந்து கஞ்சப்பயில பண்ணுறானுங்களே, ஏன் தான் தெரியலையே. யார் சமயவன், எங்கேருந்து வந்திருக்கான்? கடவுளே, இவனுங்களை காப்பாற்று. சரி ஓகே, இதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற ரிவார்ட்ஸ். ஓகேவா? ஸோ நானுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆசைப்பட்டு உள்ளே வந்தால் இப்படி பண்ணி விட்டானுங்க. அதுக்கடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றும் கிடையாது, இந்த ஈவெண்ட்டில் வந்து இதுதான். ஓகேவா? ஸோ அந்த பண்டல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து வெறித்தனமாக ப்ளே பண்ணி top 1%க்குள்ளே வந்துட்டிங்கன்னா அவங்களுக்கு வேறு லெவலில் தருவானுங்க. ஸோ இந்த ஈவெண்ட்டை பற்றி அவ்வளோதான். இந்த ஈவெண்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து ரிவீல் பண்ணதே, அதாவது இதை பற்றி வீடியோ போட்டதே நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த க்ளூ வால்காக தான். ஸோ அதுவே வந்துட்டு பார்த்திங்கன்னா 30 டே அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கிறானுங்க. என்னடா இது கொடுமை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சரி ஓகே, பார்க்கலாம் 30 டேவா இல்லை அப்படின்னா அது வேறு எதுக்கு போட்டுக்கிறானுங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. நான் வந்து 30 டேன்னு தான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரீ ஃபயருக்கு எதிர்ப்பு, இதை கூட கஞ்சப்பயில ஃப்ரீயாக கொடுக்க மாட்டேடா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்ப்பு தெரிவிக்கலாம். வேறு என்ன பண்ண முடியும் நம்மளால்? சரி ஓகே, அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். அது வரைக்கும் வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து விடைபெற்றுக்கொள்கிறேன். ஸோ இதே மாதிரி இன்னொரு சூப்பரான கண்டென்ட்டோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் கைஸ். வரைக்கும் டாடா, பை பை, சீ கைஸ், டேக் கேர், பாய். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்கப்பா.